பிரிட்ஜ் கோர்ஸ் மெட்டீரியல் மற்றும் ஒர்க்புக்கை மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட விவரங்களை எவ்வாறு டிஎன்எம்எஸ் போர்ட்டலில் பதிவேற்றம் செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய டிஎன்எம்எஸ் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. அதுக்கு முன்னால் கூகுள் ப்ளே ஸ்டோரில் டிஎன்எம்எஸ் அப்ளிகேஷனை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிங்க. அப்டேட் பண்ணாதான் உங்களுக்கு புதுசாக ஒரு ஐக்கான் ஒர்க்புக்கு மற்றும் பிரிட்ஜ் கோர்ஸ் மெட்டீரியலை கொடுத்ததுக்கான உள்ளீடு செய்யக்கூடிய அந்த ஐக்கான் கிடைக்கும். அதனால் நீங்கள் டிஎன்எம்எஸ் அப்ளிகேஷனை கூகுள் ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணிக்கங்க. அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் டிஎன்எம்எஸ் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள், டீச்சர்ஸ் அட்டெண்டன்ஸ், ஸ்கூல் ப்ரிப்பேர்னஸ், அடிஷ்னலாக ஒரு ஐக்கான் இருக்குது பாருங்கள், பிரிட்ஜ் கோர்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிரிட்ஜ் கோர்ஸ் மெட்டீரியல், இன்னொன்று பிரிட்ஜ் கோர்ஸ் ஒர்க் புக் அப்படின்ட்டு ரெண்டு ஐக்கான் இருக்கும். இப்போ பிரிட்ஜ் கோர்ஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறத ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுடைய கிளாஸ் சூஸ் பண்ண சொல்லும். இப்போ ஹை ஸ்கூலாக இருந்துச்சுன்னா 6th to 9th வரையும் அங்கே காமிக்கும். இப்போ வந்து 6th கிளாஸை நான் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறோம். தென் செக்ஷன் கேட்கும், செக்ஷனுங்கிற என்னங்கிறதோ அதை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. தென் மீடியம், எந்த மீடியமோ அந்த மீடியம் கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. கொடுத்த பிறகு அந்த கிளாஸில் கூட எல்லா ஸ்டூடெண்ட்டோட நேமும் இதில் கிடைக்கும். இதில் பாருங்கள், ஒவ்வொரு நேமுக்கும் ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் 1 வால்யூம் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒய் அப்படிங்கிற ஆப்ஷன் அங்கே இருக்கும். இது அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த மாணவர் வந்து வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டையும் வாங்கிட்டாங்க அப்படின்னா எஸ்னு கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் அந்த ஒய்ங்கிற அந்த ஐக்கானே மறுபடியும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன மாறிடும், நோ இன்னும் வாங்கலை அப்படின்னு அர்த்தம். எது கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு நீங்கள் எஸ் கொடுங்க, எது நான் வாங்கலையோ அவங்களுக்கு தான் லோன் கொடுத்துருங்க. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் எந்தெந்த புக்கு எந்தெந்த கோர்ஸ் மெட்டீரியல் பிரிட்ஜ் கோர்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் உள்ளீடு செஞ்சு லாஸ்ட்டாக பாருங்கள் சப்மிட் அப்படின்ட்டு இருக்குல்லையா, ஸோ சப்மிட் அப்படிங்கிற ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த மாணவர்களுக்கு நம்ம புத்தகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில் நம்மளுக்கு கிடச்சிரும். அதே போல் தென் கீழே பாருங்கள் பிரிட்ஜ் கோர்ஸ் ஒர்க் புக்கு எந்தெந்த மாணவர்கள்ட்ட வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும். அதே போல் தான் இப்போ கிளாஸை சூஸ் பண்ணிக்கோங்க, தென் செக்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க, தென் மீடியம் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் அந்த வகுப்பில் கூட எல்லா மாணவர்களும் இதில் வந்துடுவாங்க. அப்போது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் என்னென்ன கொடுத்துருக்கோம், இப்போ ஒரு மாணவர் பார்த்திங்கன்னா அந்த 5 ஒர்க் புக்கும் கொடுத்துட்டோமா, 5 பாடத்துக்கான ஒர்க் புக்கும் கொடுத்துட்டோமா, எல்லாமே டிக் இருக்கும். எந்த ஒர்க் புக் கொடுக்கலையோ அதை நீங்கள் அந்த டிக்கை மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துரும். ஸோ அந்த புக்கு இன்னும் கொடுக்கல அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட்டில் சப்மிட் அப்படிங்கிற ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வாறாக ஒவ்வொரு வகுப்புக்கும் அந்தந்த வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எந்தெந்த ஒர்க் புக் மற்றும் பிரிட்ஜ் கோர்ஸ் மெட்டீரியல் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எளிதாக உள்ளீடு செய்ய முடியும். மேலும் பல புதிய தொழில்களுக்கு இணைந்திருங்கள் கல்வி அமுதுவுடன். நீங்கள் இன்னும் நம்முடைய கல்வி அமுது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்துக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.